ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தகவல் பார்க்கிறோம். என்ன தகவல் பார்க்கிறோம்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சி செயலருடைய பணி விபரங்களை நம்ம ஆர்டிஐ மூலமா கேட்டிருந்தோம். அதை நமக்கு தகவல்களாக வழங்கியிருக்காங்க. அது குறித்து விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன இன்ற கொடுத்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உற்பத்தி திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு கொடைகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா பல்வேறு காணொலிகளா 700க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டேங்கரை பாருங்க, பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பட்டன் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு வரணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனங்களை போகலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நமக்கு ஏற்கனவே தகவல் வழங்கினதை நம்ம பார்ட் ஒன்னா வெளியிட்டிருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பார்ட் டூ காணொலி. பார்ட் ஒன்ல எந்தெந்த ஒன்றியங்கள் நமக்கு பதில் கொடுத்திருந்தாங்கன்னா, போகலூர், மண்டபம், நயினார் கோவில், பரமக்குடி, திருவாடனை, இந்த ஒன்றியங்கள்லாம் பதில் கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பார்ட் டூ. பார்ட் டூல வந்து முதுகலத்தூர், ராமநாதபுரம், இந்த இரண்டு ஒன்றியங்களையும் நமக்கு பதில் கொடுத்துருக்காங்க. முதுகலத்தூர்ல முழுமையான தகவலையும், ராமநாதபுரத்தில் முழுமையற்ற தகவல்களையும் வழங்கியிருக்காங்க. அப்படி நம்ம என்ன தகவல்கள் கேட்டிருந்தோம்னா, 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விபரங்கள், 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விபரங்கள், 3 ஆண்டுகளுக்கு குறைவாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விபரங்கள், சொந்த ஊராட்சியிலே பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விபரங்கள், காலி பணியிடங்கள், தற்போது அவங்க பணியாற்றக்கூடிய ஊராட்சியில் பணியில் சேர்ந்தனால் அரசு மூலமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சியூஜி நம்பர், இப்படி ஒரு 7 விதமான தகவல்களை நம்ம கேட்டிருந்தோம். ஒவ்வொரு ஒன்றியங்களையும் ஒவ்வொரு மாதிரியாகவும் முழுமையற்ற தகவலும் முழுமையான தகவலும் வழங்கிட்டு இருக்காங்க. தர்றதை நம்ம அப்படியே நம்ம காணொலியா பதிவு விடுறோம். அதுக்கு பின்னாடியே மேல்முறையிடம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம முழுமையா தகவல் பெறுவதற்கு. ராமநாதபுரத்துல வந்து முழுமையற்ற தகவல்கள் தான் வழங்கியிருக்காங்க, எந்த ஒரு ப்ராப்பரா டீடைல் வழங்கல. ஆனா முதுகலத்தூர்ல நம்ம கேட்ட மாதிரி, எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தெளிவா வழங்கியிருக்காங்க. இப்ப வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் எப்படி அவங்க தகவல்களை வழங்கியிருக்காங்கன்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். முதுகுளத்தூர் ஒன்றியத்துல வந்து 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சியருடைய பெயர் விபரங்களை நமக்கு லைனா கொடுத்திருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சியருடைய பணி விபரங்கள், 3 ஆண்டுகளுக்கு குறைவாக பணியாற்றக்கூடிய ஊராட்சியருடைய பணி விபரங்கள், தற்போது அவர் பணியாற்றக்கூடிய ஊராட்சியில பணியில் சேர்ந்த நாள் அந்த டேட்டை நமக்கு கொடுத்திருக்காங்க. நிரந்தர ஊராட்சி செயலர் இல்லாமல் காலி பணியிடங்கள் எந்த ஊராட்சியெல்லாம் இருக்குது அதுவும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அவங்க அப்படியே லைனாக ஒவ்வொரு லேண்ட்ஸ்கேப்பில் மொத்த எல்லா ஒன்றியத்துக்கும் பதில்களை நமக்கு வழங்கியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம ராமநாதபுரத்தில் பார்த்த அனைத்து தகவல்களும் இதே PDF-ல கண்டினியூவாக அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த தகவல்களை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி என்னென்னா, இதை நான் இப்படியே வாங்கி இதை நான் யாருக்கும் ஷேர் பண்ணாமல் வச்சிருந்தா அது எந்த ஒரு பயனும் இல்லை. என்னுடைய மாவட்டத்துக்கு நான் மூவ் பண்ணுறேன், மட்டுமல்லாது டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்காக தொடர்ந்து அனுப்பிட்டு இருக்கிறேன். நீங்களும் இந்த தகவல்களை உங்கள் மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய தொடர்ந்து ஒரே ஊர்லேயே இல்லை சொந்த ஊர்லேயே ஒர்க் பண்ண ஊராட்சி செயலாளரை பணிமாறுதல் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு காணொலி தெளிவாக மாடல் மனுவோடு வெளியிட்ருக்கோம். அந்த வீடியோட லிங்க், அந்த மாடல் பெட்டிஷன் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. அந்த மனுவை பிரிண்ட் அவுட் எடுத்து அதோடு இதை அட்டாச் பண்ணி ஜஸ்ட்டு உங்கள் பிடிஓ, உதவி இயக்குனர், மாவட்ட ஆட்சியர், இயக்குனர், சென்னையில் உள்ள டைரக்டர், முதலமைச்சர் இவங்களுக்கெல்லாம் ஒரு காப்பி அனுப்பி விடுங்க. அதாவது இவங்கெல்லாம் தொடர்ந்து எங்கள் மாவட்டத்தில், எங்கள் ஒன்றியங்களை, எங்கள் ஊராட்சிகளில் பணியிட்டு வர்றாங்க, இவங்கள பணிமாறுதல் பண்ணுங்கள், சொந்த ஊரில் இருக்கிறாங்க, இவங்களை பணிமாறுதல் பண்ணுங்கள், எங்கள் மாவட்டத்தில் இவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது இதெல்லாம் நிரப்பி கொடுங்க, சிஜி நம்பர், அவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் அரசு மூலம் கொடுக்காமல் இருக்குது இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு 4 கோரிக்கைகளை முன்வைத்து மூவ் பண்ணுங்க. 15 நாட்கள் கழித்து ஒரு நினைவூட்டல் மனு அனுப்புங்க. எந்த ஒரு பதிலும் உங்களுக்கு வரலைன்னா 30 நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஐ மனு ஃபைல் பண்ணுங்க. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்றதுக்கு ஒரு மனு கண்டிப்பாக அனுப்புங்க. அப்போ தான் அது சக்ஸஸ் ஆகும். இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, முயற்சி பண்ணி கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. வெற்றி அடைந்த பிறகு உங்களுக்கு அஃபீஷியலாக ஏதாவது லெட்டரோ சுச்சரிக்கையோ உங்களுக்கோ இல்லை உங்கள் பதிவில் யார் மூலமாக உங்களுக்கு கிடைத்தால் அதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலில் அது ஒரு காணொலியாக கண்டிப்பாக வெளியிடப்படும். ஏன் வெளியிடப்படும்னா,
நம்ம மூவ் பண்ணுறோம், ஜெயிச்சிருக்கோம், அடுத்தவங்களாலும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஒரு நம்பிக்கையை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அந்த தகவல்கள் வெளியிடப்படும். ஸோ இந்த ஃபைலை நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் உங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராம உறவு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலியும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் அண்ட் கமெண்ட். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.